ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சரிப்பார். இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும். அதே போல முப்பேறும் தெய்வங்களுக்கு உகந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். இதே போல முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களும் கூட. இப்படிப்பட்ட அந்த புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் பணத்தை கையாளும் பொழுது கவனத்துடன் கையாள வேண்டும். பணவிரயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொடுமான அளவு சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைய வாய்ப்பும் உண்டு. உறவினரான நன்மைகள் ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடித்தால் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க வாய்ப்பும் உண்டு. தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை கவனம் செலுத்த வேண்டும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கி பல மடங்கு கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதையும் தெளிவாக பேசினால் பிரச்சனைகள் ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றுக்கு உகந்த காலமாக இந்த காலம் திகழப்போகிறது. வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும். மறைமுக எதிரிகளை கண்டறிந்து அவர்களில் வெற்றியும் அடைவீர்கள். புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தண்ணி சிறப்பாக வியாபாரத்தை நடத்தி காட்டுவீர்கள். இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ திங்கட்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.